ஆமா, நீ உண்மையிலேயே பைத்தியமா? ஆனா நான் பைத்தியம் இல்ல. என் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கேன். என் மேல வச்ச பாசத்தை இன்னொரு பொண்ணு மேல வச்சான். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் யாருக்காக இந்த கொடுமை எல்லாம் பொறுத்துக்கிட்டேனோ, அந்த குழந்தைய என் வயிற்றுலயே அழிச்சிட்டா. ஆமா, என் வயிற்றுலயே மிதிச்சு என் குழந்தைய கனவுலயே அழிச்சிட்டா. நான் குழந்தைய இழந்து தவிச்சேன். ஆனா அந்த அயோக்கிய அவ கூட சந்தோஷமா இருந்தான். அப்ப முடிவு பண்ண, அவன் கூட வாழ வெட்டியா இருக்கிறத விட அவனை கொன்னுட்டு ஜெயில விதவியா இருக்கிறதே மேலுன்னு. அடிச்சே கொன்னுட்டேன், அடிச்சு கொன்னுட்டேன். என் குழந்தை என்னை விட்டு போன அன்னைக்கே நானும் செத்து போயிருக்கணும். என்னோட விதி இப்படி எல்லாம் இங்க வந்து பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்க. சொல்றேன் தெரியுமா? என் வேதனைய கொஞ்சமாவது நீ புரிஞ்சு பேனுதான். பிரயோஜனம் இல்ல, உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு, ஒரு பைத்தியக்காரிகிட்ட சொல்லியிருந்தா கூட என்ன அழாதேன்னு கண்ணை தொடச்சு விட்டுருக்கோம். நீ நீ அழுதா நான் எங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவேணும்னு நீ நடிக்கிற. நடி, நல்ல நடி. இதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணு முழுமை அடையிறது தாய் மேலதான். நான் அந்த தாய்மையை இழந்து தவிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த வார்டன் உன்னை மிதிச்சப்போ எனக்கே தெரியாம ஆத்திரப்பட்டு நான் வந்து தடுத்தேன். என்ன தாய்மையோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு அயோக்கியனால நான் என் குழந்தைய இழந்துட்டேன். உன்ன சுத்தி இருக்கிற அந்த கும்பலால நீ உன் குழந்தைய இழக்க கூடாது, இழக்க கூடாது. நான் உனக்கு துணையா இருக்கேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற, பரவாயில்ல அப்படியே இரு. உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, அது ஒரு அம்மாவோட கடமை. அது எழுந்துட்டு என்ன மாதிரி தவிச்சிட்டு இருக்காத, இது கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கும். சாரி மிஸ்டர் குமார், நாளைக்கு ரெண்டு சர்ஜரி இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க நாளைக்கு ஈவினிங் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல உங்க நம்பர் கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். டாக்டர், டாக்டர் 283 டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், 408 90. ஓகே, தேங்க் யூ, நான் உங்களை ஈவினிங் கால் பண்ணேன். டாக்டர், 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 சஞ்சுக்கு எப்படி இருக்கு டாக்டர்?
சாரி கார்த்திக். ஏதோ ஒரு டென்ஷன் உங்களை திட்டிட்டேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சஞ்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படி குழந்தைய காப்பாத்திட்டீங்க? அண்ணா சஞ்சு தான் ரொம்ப பாவம். நோ 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 நோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஸ்னேகா. கார்த்திக் கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணும்போது சஞ்சனா உயிர் தான் முக்கியம்னு சைன் பண்ணியிருக்காரு. சஞ்சு, சஞ்சுக்கு என்னாச்சு டாக்டர்? கவலைப்படாதீங்க, கடவுள் அருளால சஞ்சனாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், மெடிக்கல் ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு மிராக்கல் நடந்திருக்கு கார்த்திக். இந்த ஆபரேஷன் மூலமா சஞ்சனாவோட கர்ப்பப்பையில் இருந்த கேன்சர் சரியாயிடுச்சு. ரெண்டு உயிர் புதுசா பிறந்திருக்கு, ஒன்னு உன் குழந்தையோட பிறப்பு, இன்னொன்னு சஞ்சனாவோட மறுபிறப்பு. டாக்டர், எப்படி டாக்டர், எப்படி டாக்டர் இதெல்லாம்? இந்த ஆபரேஷன் பண்ணும்போதே குழந்தையோட சேர்த்து கர்ப்பப்பையில இருந்த கேன்சர் போஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்படி பண்ணதுனால ரெண்டு உயிரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இதெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம். தேங்க்யூ, thank you very much doctor. கார்த்திக் டாக்டர், இனிமே சஞ்சனாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. குறை மாசத்துல பிறந்தாலும் குழந்தைக்கு எந்த குறையும் இல்ல. இந்த அதிசயத்துக்கெல்லாம் உங்க உண்மையான அன்புதான் காரணம். டாக்டர், இப்ப சஞ்சனாவை பார்க்கலாமா? டெஃபினட்டா போய் நீங்க பார்க்கலாம். ஆனா சஞ்சனாவுக்கு மயக்க தெளிவிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க போய் ரெண்டு பேரையும் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கார்த்தி, நீ இங்க இரு, நான் என் குழந்தைய பார்த்துட்டு வரேன். சிஸ்டர், குழந்தை குழந்தை இன்குபேட்டர்ல இருக்கு. ஆ சரி. ஆ இருங்க இருங்க, வெளியில இருந்தா பாக்கணும். ஆ சரிங்க சிஸ்டர், உள்ள போகாதீங்க.
எங்கடா கூட்டிட்டு போற? பாத்து வா, ரவியை பாக்கணும்னு சொன்னல்ல, வா. சீக்கிரம் வா. நில்லு, அப்படியே நில்லு. பாரு பாரு, ரவிய பாரு. ஓஹோ, கட்ட அவுத்து விடுற. அவுத்து விடணுமா? ரவி, 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 ரவி. ராஜா, கட்ட விடுறா. ஏய் மாரி, மாரி. மாரி, எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஜீ சவுடு போனோம் சார். ரவிங்கடா, ரவி எங்க? அங்க பரண மேல இருக்காரு சார். எங்க காணுமே? மேல பரண மேல ஒளிச்சு வச்சு. போய் போய் தேடு, போ போ. போன எறும்பு மாடு, போ. என்னாச்சு? என்னடா ஆச்சு சொல்லுடா.